எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம். எபிரேயர் 4 அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதெல்லாம் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். இந்த எபிரேயர் 4வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நாம் இந்த அதிகாரம் முழுதும் தியானித்து கொண்டு வருகிறோம். 1வது வசனம் இவ்விதமாக ஆரம்பிக்கிறது. அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஒரு எச்சரிக்கையோடு அந்த 4வது அதிகாரத்தை அவர் ஆரம்பிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கிற வாக்கு தத்துவம் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் அந்த வாக்கு தத்துவத்தை அடையாமல் நாம் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு நாம் பயந்திருக்க கடவோம் அப்படின்னு இந்த ஆக்கியவன் எழுதினார். நான் இதில் இருந்து வாக்கு தத்துவத்தை பெற்ற மக்கள் மிக முக்கியமான 4 காரியங்கள் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே பயந்திருக்க கடவோம், 11வது வசனத்திலே ஜாக்கிரதையாக இருக்க கடவோம், 14வது வசனத்திலே அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். 3 காரியங்களை நான் கடந்த வாரங்களிலே நான் உங்களுக்கு விளக்கினேன். இன்றைக்கு நான் இதை சிந்தித்து கொண்ட வேளையிலே இரக்கத்தை பெறவும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று சொல்லு. கிருபாசன தண்டையில் நாம் பக்கத்தில் வரணும், சேரணும் என்று சொல்லுகிறோம். இது யாருக்கு எழுதப்பட்டது என்று கேட்டால் வாக்கு தத்தங்களை பெற்ற தேவ மக்களுக்கு, பாவிகளுக்கு இல்லை. ஆண்டு வருடத்தில் சேருங்க, கிருபாசனத்துக்கு பக்கத்தில் வாங்க அப்படின்னு யாருக்கு சொல்லப்பட்டது என்று கேட்டால் பாவிகளுக்கு இல்லை, பரிசுத்தவான்களுக்கு. வாக்கு தத்தங்களை பெற்ற இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கிற நல்ல வாக்கு தத்தங்களை பெற்ற மக்களுக்கு நீங்கள் எங்கே சேரணும், அதிகமாக நீங்கள் சேர்ந்து வரணும் என்று சொன்னால் அந்த கிருபாசன தண்டையில் வருவீர்களானால் அங்கே என்ன இருக்கிறது என்று கேட்டால் இரக்கமும் அங்கே கிருபையும் இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாக்கியத்தை நான் யோசித்து கொண்ட வேளையில் நீங்கள் சேருங்கள் என்று எழுதப்படுகிற வேளையில் சற்று நான் விளங்கி கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் இந்த எபிரேய நிருபத்தையே நீங்கள் வாசித்தீர்களானால் எபிரேயர் 12வது அதிகாரத்தில் எழுதப்பட்ட 2 வார்த்தைகளை நாம் முக்கியப்படுத்துவோம். எபிரோஸ் 12 சாப்டர் 2 முக்கியமான வார்த்தையை நான் முக்கியப்படுத்துகிறேன். நீங்கள் 12வது அதிகாரம் 18வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அன்றியும் தொடக்கூடியதும் அக்னி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்திற்கும் வந்து சேரவில்லை,
அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டி கொண்டார்கள். நீங்கள் அதில் முக்கியமான என்ன சொன்னது, நீங்கள் வந்து சேரவில்லை, ஆனால் நீங்கள் 24 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்துக்கும் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். நல்லா கவனிங்க, 19 வசனத்தில் நீங்கள் வந்து சேரவில்லை, நீங்கள் 24 வசனத்தில் நீங்கள் வந்து சேர்ந்து விட்டீர்கள், சேர்ந்துட்டீங்க, வந்துட்டீங்க, ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் எங்கே வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அக்னி, பெரிய முழக்கம் இவைகள் இருந்த இடத்துக்கு நீங்கள் வந்து சேரவில்லை என்று எழுதின. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. அவர்கள் வந்து சேர்ந்த இடத்தை, நீங்கள் அக்கினி புகைக்காடாக அந்த இடத்தை பவுல் வந்து பழைய ஏற்பாட்டில் எடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் உள்ள இஸ்ரேல் நடந்த சம்பவத்தை அவர் பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து எடுத்து எழுதுகிறார். இது ஒரு சம்பவம் நடந்தது. நீங்கள் யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், யாத்திரை ஆகமம் தயவுசெய்து 19 அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால், அவர்களுக்கு ஒரு அனுபவமாக இருந்தது. 18 வசனத்தில் கர்த்தர் சீனாய் மலையில் மேல் அக்கினியில் இறங்கினபடியினால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று, மலை முழுவதும் அதிர்ந்தது. நீங்கள் 20:18 வசனத்தை வாசிப்பீங்கன்னா, ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம். இந்த ரெண்டு சம்பவத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்களை வழி நடத்துவதற்கு அக்னி ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்திலும் தேவன் அவர்களுக்கு முன் சென்றார் என்று எழுதியிருக்கார். நீங்கள் யாத்திரையாம 13:21 வசனத்தை நான் வாசிப்போமானால், அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கக்கூடும்படிக்கு பகலிலே அவர்களை மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்தில் அவர்களுக்கு. அப்போ ஆண்டவர் எங்கே தான் போயிட்டுருக்கிறாரு? முன்னால் தான் போயிட்டுருக்கு, முன்னால் போயிட்டுருக்காரு. அவரை வழி நடத்துகிறார், அவர்களை போஷிக்கிறார், அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், அவருடைய தேவைகளை சந்திக்கிறார், இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அவங்க ஒரு நாளும் சொல்லலை, இந்த அக்னி எங்களுக்கு வேண்டாம், இந்த மேகஸ்தம்பம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லலை. முன்னால் தான் போய்கிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த அக்னி ஸ்தம்பம் அவங்க கானான் போய் சேர்ற வரைக்கும் அவங்க வந்து இந்த அக்னி ஸ்தம்பம் முன்னால் தான் போய்கிட்டுருக்கு. ஒரு நாளாகிலும் இவங்க அக்னி ஸ்தம்பம் வேண்டான்னு சொல்லலை, இந்த அக்னி வேண்டாம் என்று சொல்லலை. ஆனால் அதே அக்னி இடி முழக்கத்தோடு சீனாய் மலையில் இறங்கிச்சு.
நீங்கள் இடி முழக்கம் இறங்கி அவ மோசையோடு பேசும்போது அவங்க என்ன வேண்டான்னு சொன்னாங்க தெரியுமா? இடி முழக்கம் வேண்டானியோ, பெருங்காற்று வேண்டானியோ, அங்கே இருந்த பெரிய பூமி அதிர்ச்சி வேண்டானியோ சொல்லலை. என்ன வேண்டான்னு சொன்னாங்கன்னா, ஆண்டவர் எங்களோட பேச வேண்டாம். அக்கினியை வந்து அவங்க வேண்டான்னு சொல்லலை, பெரும் காற்றை வந்து வேண்டான்னு சொல்லலை. அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் எங்களோடு பேச வேண்டாம். பேசினா என்ன செய்வேன்? உண்மையாக என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த அக்னியை நாங்கள் எரிஞ்சு போயிடுவோம், இந்த பூமி அதிர்ச்சி நாங்கள் அழிஞ்சு போயிடுவோம். அவன் எதுக்கு பயந்துருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அக்னிக்கும் பூமி அதிர்ச்சி தான் பயப்பட்டிருக்கணும், ஆனால் அதுக்கு பயப்படலை. எதுக்கு பயப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால், எங்களோடு அவர் பேசாதிருப்பாராக. அவர் பேசினால் நாங்கள் செத்து போவோம், நாங்கள் இறந்து போவோம் என்று சொன்னார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்தம் பெற்ற மக்கள், பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு போகிறதுக்கு விரும்பின மக்கள், புறப்பட்ட மக்கள், இந்த உலகத்தில் எல்லாம் வேணும் வேணும்னு கேட்டாங்க. இறைச்சி வேணும், சாப்பாடு வேணும், அவங்க வேணும் வேணும்னு எல்லாம் கேட்டாங்க. அவங்க வேண்டான்னு சொன்ன ஒரே ஒரு காரியம் கர்த்தருடைய வார்த்தை தான், அவர் பேச வேண்டும். மற்ற எல்லாத்தையும் வேணும்னு கேட்டாங்க. அவங்கள இச்சைக்கு ஏற்ற போஜனங்கள், அவங்க நட எல்லாம் கேட்டாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் கேட்ட ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் வந்து எங்களோட பேச வேண்டாம், மோசே மட்டும் பேசட்டும். இந்த மோசே என்ன பண்ணிட்டான் கேட்டிங்கன்னா, பேசும்போது முக்காடு போட்டுக்கிட்டான், உங்களுடைய முகம் அங்கே போகும். அதனால் அவங்க கேட்ட வசனம் அவங்களுக்கு இருதயத்தை கடினத்தை உண்டாக்கிச்சே தவிர மனம் திரும்புதலை உண்டாக்கல். நல்ல கவனிங்க, அதில் ஒரு பெரிய ஒரு பாடத்தை இன்றைக்கு கிறிஸ்பர்சு தாவியான் வைத்திருக்கிறார். நாம் ஆண்டவரோடு சேரணும், கிருபாசன தண்டையில் நீங்கள் சேரணும் என்று சொன்னால், நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த காரியங்கள் என்னவென்றால், கொலோசையர் 1:13 வாசிங்க. ஆ, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்ம என்ன செய்திருக்கிறார்னா, விடுதலை ஆக்கிட்டார். நாம் ஒரு அதிகாரத்துக்குள்ளே இருந்தோம். அந்த அதிகாரம் என்ன அதிகாரம்னா, இருளின் அதிகாரத்தினின்று விடுதலை ஆகி ஒரு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்துட்டோம், நம்ம கொண்டு வந்துட்டார். ஆண்டவர் வந்து ஒரு ராஜ்யத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டார். நாம் இப்போ இந்த ராஜ்யத்துக்கு சிட்டிசன். முன்னால் நாம் எங்கே இருந்தோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு இருளின் அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கி நம்ம எங்கே கொண்டு வந்துட்டார் என்று கேட்டிங்கன்னா, அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தி விட்டார். நம்மை உட்படுத்தி விட்டார். நம்ம எல்லோரும் இப்போ யார் தான் நினைக்கிறீங்க? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நீங்கள் எல்லோரும் கேட்டிங்கன்னா, நாம் எல்லோரும் இந்நாட்டு இந்நாட்டு மன்னர், எல்லோரும் சொல்கிறாங்க நாம் இந்நாட்டு மன்னர். நம்ம மன்னராக கூட வேணாங்க, நம்ம எல்லோரும் இந்நாட்டினுடைய சிட்டிசன். நம்ம எல்லாம் நம்ம ஓட்டு போட்டு தான். யார் வந்தா? ஜனாதிபதி வந்தார், பிரதமர் வந்தார். அவரை பிரதமரை நாம் வந்து நியமிக்கிற அதிகாரம் யார் கையில் இருக்கு? ஆ, என்னதான் நம்ம பிரதமர் வாயா கிளியை பேசினாலும், ஓட்டுன்னு வரும்போது அவர் நம்மகிட்ட கெஞ்சத்தான் செய்கிறாரு, எங்களுக்கு ஓட்டு அழியுங்கள், உங்களுக்கு சேவை செய்ய எங்களுக்கு இன்னொரு தருணம் தாருங்கள்.
இப்போ பேச மாட்டார், இனி அடுத்த மாதம் பேசுவார். எல்லாரும் எந்த மந்திரி வந்தாலும் யார் வந்தாலும், இப்போ அவங்க யார் தெரியுமா? அவங்க அதிகாரி. ஆனால் ஓட்டெடுப்பு வந்துட்டா யார் அதிகாரி? நீங்கள் தான் அதிகாரி. எங்களுக்கு தருணம் கொடுங்கள், உங்களுக்கு சேவை செய்ய தருணம் கொடுங்கள். நம்ம அதிகாரி ஆயிடுறோம். அப்போது நம்ம கையில் ஒரு பெரிய அதிகாரம் நமக்கு இருக்குது. நிறைய பேருக்கு நம்ம அதிகாரம் நமக்கு தெரியாது. நாம் வந்து ரொம்ப சீப்பாக நம்மே நினச்சிக்கிட்டு இருக்கோம். நாம் தான் இந்த நாட்டினுடைய அதிகாரங்களை நியமிக்கிற ஒரு பதவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதை நம்ம ரொம்ப சீப்பாக நம்ம விளங்கிட்டோம். அப்போ நாம் அதே விதமாக சொல்கிறாரு, நீங்கள் முன்னால் ஒரு அதிகாரத்துக்கு நீ கீழ்பட்டிருந்தீங்க, இப்போ ஒரு அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. நல்லது. நாம் எல்லோரும் இந்திய பிரஜை தான். ஆனால் எத்தனை பேர் நம்முடைய பிரதமரை பார்த்தீங்க? பிரதமர் மிஸ்டர் மோடின்னு தெரியும் உங்களுக்கு. எத்தனை பேர் நீங்கள் இந்த மோடியை பார்த்துருக்குறீங்க? ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கோம், நேரில் பார்த்தீங்களா? யாராவது பக்கத்தில் போயிருக்கீங்களா? போக விடவே மாட்டான், நம்ம பக்கத்தில் போய் சுட்டு போடுவான். பக்கத்தில் கருப்பு கோட்டு போட்டு துப்பாக்கி கொஞ்சம் நிற்கிறான். நீங்கள் எங்கே தான் நின்றுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் ஓட்டு போட்டிங்க, நீங்கள் தான் தேர்ந்தெடுத்தீங்க, நீங்கள் தான் அதிகாரம் கொடுத்தீங்க. நான் ஓட்டு போட்டேன்னு பக்கத்தில் போனீங்க, அப்புறம் உங்கள் பாடி தான் வரும், நீங்கள் வர மாட்டீங்க. நீங்கள் பக்கத்தில் என்ன செய்ய முடியாதுன்னா சேர முடியாது. உங்களுக்கு ஒரு நாட்டினுடைய பிரஜை என்கிற அதிகாரம் மட்டும்தான் இருக்கலாமே தவிர, நீங்கள் அந்த அதிகாரி இடத்தில் நீங்கள் சேர முடியாது. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டுட்டீங்க. நல்லது, ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறீங்க. ஆனால் இந்த ராஜ்யத்தில் இருக்கிறது வேற, இந்த ராஜ்யத்துக்கு அதிபதியாகிய அன்பின் குமாரனிடத்தில் சேருவது வேற. நியரர், அவர் பக்கத்தில் நீங்கள் வர்றது வேற. நீங்கள் இருக்கிறீங்க, இங்கே தான் இருக்கிறீங்க, அந்த ராஜ்யத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாரும் பரலோகவாசிகள் தான், நீங்கள் பரலோகத்துக்கு போகிறவங்க தான். ஆனால் நீங்கள் எங்கே வரணும்னு கேட்டிங்கன்னா, நானும் பரலோகவாசி, நானும் பரலோகம் செல்றக்கூடாது, உங்களுடைய டிஸ்டன்ஸ் நீங்கள் எங்கே வரணும்னு கேட்டேன். ஒரு தேவனோட கிருபையை பெறணும்னா, இரக்கத்தை பெறணும்னா, நீங்கள் அவரிடத்துல வந்து சேருங்கள். பக்கத்தில் வாங்க, அந்த கிருபாசன தண்டையில் வாங்க. அவன் பாருங்கள், இந்த அக்கினி முன்னால் போன வரைக்கும் பிரச்சனை இல்லை, அக்கினி மலையில் எரியும் போதும் பிரச்சனை இல்லை. ஆனால் அக்கினியில் இருந்து அவர் பேசுகிற சத்தத்தை கேட்கிற அளவுக்கு பக்கத்தில் வந்தாங்க. அக்கினி தூரத்திலே பார்த்தாங்க, நோ ப்ராப்ளம், மலையிலே எரிது, ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இப்போ எங்கே பக்கத்தில் வந்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, காட்ஸ் வாய்ஸ், தேவன் அவர்களோடு தனிப்பட்ட முறையிலே பேசுகிற அந்த சத்தத்தை கேட்கிற அந்த டிஸ்டன்ஸுக்கு வந்துட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பேச வேணாம், மோசே பேச சொல்லு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? நான் சொல்லுவேன், இந்த சுற்றி இருக்கிற வீடுகளெல்லாம் ஆலயத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கு. அவங்க வேணுமான அட்ரஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அந்த பக்தபுரம் வாங்க, அந்த பிரகாசம் ஸ்ட்ரீட்டு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது, அது பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் சொல்லணும். 20 வருஷம் இருக்கிறாங்க, 50 வருஷம் இருக்காங்க, சர்ச்சு பக்கத்தில் தான், ஆனால் ஒரு நாளும் அவங்க சத்தத்தை கேட்டதில்லை, பக்கத்தில் இருக்காங்க. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் வந்துட்டாங்க, ஆனால் ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மை கீழே இழுக்க விரும்புகிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய சத்தத்தை கேட்கிற அளவுக்கு. அதனால் தான் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் என்று சொன்னார். அப்போ சத்தம் வேண்டாம் என்று அவர்கள் ஒரு அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே நாம் வந்திருக்கோம், இருளை விட்டு ஒளிச்சத்துக்கு வந்துட்டோம்,
கர்த்தர் இப்போ அந்த பந்தவங்களை என்ன கேட்கிறான்னு கேட்டிங்கன்னா, கிருபாசன தண்டையிலே நீங்கள் சேருங்கள் என்று சொல்ல. நான் நினைக்கிறேன் அந்த கிருபாசனம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிருபாசனத்தில் இருந்து கர்த்தர் மோசையோடு பேசினார். அது ஒரு கிருபாசனம் என்ற பெயரில் மாத்திரம் இல்லை, கர்த்தர் இந்த முழு சபைக்கும் மோசையோடு பேசின இடம், சத்தத்தை கேட்கிற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா கிருபாசனம். ஆசிரிப்பு கூடாரத்தில் உள்ளே போன உடனே பலிபீடம் இருக்கு. இந்த பலிபீடத்திலே மனிதர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பலி செலுத்த வேண்டும். இந்த இரத்தத்தை எடுத்துட்டு ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரம் என்ற பகுதியில் பிரவேசித்து, அங்கே ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்கு, அதுக்குள்ளே போனீங்கன்னா தூப பீடம் இருக்கிறது, அதுக்குள்ளே போனீங்கன்னா குத்து விளக்கு இருக்கிறது, அதுக்குள்ளே போனீங்கன்னா மேஜை இருக்கிறது, அப்பம் வைக்க மேஜை இருக்கிறது. ஒரு திரைக்கு உள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து மேஜை, குத்து விளக்கு, தூபபீடம் இதெல்லாம் அங்கே இருக்கு. ஆனால் இந்த இடத்துலலாம் ஆண்டவர் பேசுறதில்லை, ஆண்டவருடைய வார்த்தை அவன் கேட்க முடியாது. அவன் தேவனோடு பேசணுமானா, தேவன் அவனோடு பேசணுமானா, மோசே தேவ சத்தத்தை கேட்கணுமானா, அவன் இதையும் தாண்டி எங்கே போகணுன்னு கேட்டிங்கன்னா கிருபாசனம் என்று ஒன்று மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. மூன்று பகுதியாக கூடாரம் பிரிக்கப்பட்டது. வெளியிலே பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தான் கிருபாசனம் என்று இருக்கிறது. இந்த கிருபாசனத்தில் இருந்து தேவன் மோசையோடு பேசுகிறார். மோசே ஜனங்களுடைய காரியங்களை ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். ஆண்டவர் வந்து தேவனுடைய வார்த்தைகளை, ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை கிருபாசனத்திலிருந்து சொல்லுகிறார். அப்போ ஒரு பேசுகிற ஒரு இடம்தான் கிருபாசனம். ஆராதிக்கிற இடம் இருக்கிறது, பலி செலுத்துகிற இடம் இருக்கிறது, சுத்திகரிக்கிற இடம் இருக்கிறது. ஆனால் அந்த கிருபாசனம் என்று சொல்லுகிறது ஆண்டவர் பேசுகிற இடம். இப்போ நான் தாழ்மை விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு தேவன் இடைபடுவதற்கு ஆண்டவர் விரும்பு. நிறைய பேர் இன்றைக்கு பாருங்கள் பெந்தகோசு உலகம் கூட இன்றைக்கு எதை விரும்பலை அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை விரும்பலை. அது ஒரு அளவு தான் வச்சுருக்காங்க. நான் வேத வசனம் சொல்லுகிறேன், இதை தியானித்த இன்றைக்கு தியானித்த பொழுது நீங்கள் வேத வசனத்தினுடைய வல்லமை அறிஞ்சுக்கிடணும். நீங்கள் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தில் 19:11 13 வரைக்கும் வாசித்தீங்கன்னா நல்ல சம்பவம் அங்கே இருக்கு. 18 எலியா வானத்திலிருந்து அக்னி இறங்க பண்ணி ஜனங்களை எல்லாரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் அப்படின்னு சொல்லி அவர்களை கீழே விழ பண்ணுங்க. அவர் அற்புதத்தை காண்றார், தேவனுக்கு முன்பாக நிற்கிறாரு. கர்த்தர் அவரை கேரி தாட்டண்டையில் வச்சு காகத்தை கொண்டு அவரை போஷிக்கிறார். சாரிபாத் விதவையை கொண்டு கர்த்தர் அவரை போஷிக்கிறார், நல்ல அவரை போஷித்து நடத்துகிறார். ஆனால் 19 நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த ஏசபேல் என்கிற ஒரு ஸ்திரீ ராஜாத்தி உன கொண்டு போடுவேன்னு சொல்கிறான். இத்தனை 1000 மக்களுக்கு முன்னாலே, பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னால் நின்று நானே கர்த்தருடைய ஊழியக்காரன் நிரூபித்தது ஒரு தேவ மனுஷன் இந்த பொம்பளையனுடைய வார்த்தையை கேட்டுட்டு சூரச்செடி கீழே போய் படுத்துக்கிட்டு நான் சாகணும் சாகணுன்றார். ரொம்ப சோர்ந்து போயிட்டார். அப்போ தேவதூதன் வந்து அவருக்கு ஆகாரம் கொடுக்குறான். அவர் சாப்பிட்டு படுத்துக்கிறாரு. திரும்பவும் ஆகாரம் கொடுத்து எழுப்பி, நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம்ப்பா, நீ புறப்பட்டு போ என்று சொல்லி போயிட்டார். போயிட்டு
எங்கே போய் உட்காந்தாருன்னா கோயக்குள்ளே உட்காந்துக்கிட்டார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இங்கே என்ன வேலைப்பா, நீ வெளியே வா, அந்த கண்மலையின் மேல் நில்லு அப்படின்னு சொல்கிறார். இவர் கண்மலையின் மேலே வந்து நின்னார். அங்கே நடந்த சம்பவம் தான் நீங்கள் 19:11 வாசித்தீங்கன்னா, வாசித்து பாருங்கள். 1 Kings 19:11 வாசிங்க. ஆ ஆ கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்து மேலே நில்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அந்த பர்வதமாக இருந்தாலும் அவர் யாருக்கு முன்ன நிற்கிறார்னா, எனக்கு முன்னாக பர்வதத்தில் நில்லு அப்படின்னு சொல்கிறார். இவர் பர்வதத்தில் வந்து ஏறி நிற்கிறார், முன்னால் நிற்கிறார், கர்த்தருக்கு முன்ன நிற்கிறார். ஆ வாசி. ஆ பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. யாருக்கு? கர்த்தருக்கு முன்ன நிற்கிறாரு. எலியா எங்கே நிற்கிறாரு? கண்மலையின் மேலே நின்னாலும் அவர் எங்கே நிற்கிறார்? நான் கர்த்தருக்கு முன்ன தான் நிற்கிறார். கர்த்தருக்கு முன்ன நிற்கும்போது மலையே புழக்கிற மாதிரி சத்தம் உண்டாது. ஆனால் அதை எழுதிட்டு கீழே எழுதுறாரு, சத்தம் உண்டாயிற்று. ஆ அந்த காற்றில் யார் இல்லை? கர்த்தர் இல்லை. கர்த்தருக்கு முன்னே நிற்கிறாரு. சரியான எல்லாத்தையும் புழக்கிற காற்று அடிக்குது, அங்கே இல்லை. ஆ காற்றுக்கு பின்னாலே பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியில் யார் இல்லை? எங்க பூமியே அதிர்துங்க. கர்த்தர் இல்லாமல் பூமி அதிருமா? தெய்வ செயல் இல்லாமல் காற்று வீசுமா? தேவன் இல்லாமல் அந்த காற்றை கொண்டு வந்தது யாரு? பெருங்காற்றை யார் கட்டளையிட்டது? ஆண்டவர் தான் காற்றை கட்டளையிட்டார். ஆண்டவர் தான் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சியை கட்டளையிட்டார். ஆனால் ஏன் அதை திரும்ப திரும்ப எழுதுகிறது? அந்த காற்றில் ஆண்டவர் இல்லை, அந்த பூமி அதிர்ச்சியில் ஆண்டவர் இல்லை. ஆ பூமி அதிர்ச்சிக்கு பின்னால அக்கினி உண்டாயிற்று. நான் திரும்ப திரும்ப வாசி பார்த்து ஏன் அதில் அப்படி எழுதியிருக்கு, அக்கினியில் ஆண்டவர் இல்லை. ஆனால் அக்கினி யார் தான் உண்டாக்குனது சொல்லுங்க? தேவன் தான் உண்டாக்குனார். காற்றை யார் வீஸ் பண்ணது? பூமி அதிர பண்ணது யாரு? அக்கினியை கொடுத்தது யாரு? கர்த்தருக்கு முன்னாக நிற்கிற ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு அவன் வந்து பெரிய அக்னியை பார்க்குறான், பெரிய அதிர்ச்சியை பார்க்குறான், பெரிய காற்றை பார்க்குறான். இதையெல்லாம் தேவன் உண்டாக்கினவைகளாக இருந்தாலும் அதில் யார் இல்லை அப்படின்னு சொன்னால் தேவன் இல்லை. ஆனால் அடுத்த வசனம் எழுதியிருக்கு, இவைகளுக்கு பின்னாலே என்ன உண்டாச்சு? மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. இந்த சத்தத்தில் தான் யார் இருந்தா? தேவன் இருந்தா. இன்றைக்கு நாம் வந்து எதில் ஆண்டவர் நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய காற்று அடிச்சதுன்னா, ஒரு அக்னி வந்து இறங்கிடுச்சுன்னா, நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரே அக்னி இறங்கட்டும். நம்ம ஜெபம் பண்ணுற கூட தான் ஜெபம் பண்ணோம், அக்னி இறங்கட்டும் ஆண்டவரே, அக்னி இறங்கட்டும். அது வந்து அறிஞ்சு ஜெபம் பண்ணுறோமா அறியாமல் ஜெபம் பண்ணுறோமா எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு பெந்தகோசை உலகம் அக்னி இறங்கட்டும். ஏன்னா ஆண்டவர் அக்னி போட வந்தேன், அதுக்கு ஒரு வசனம் வச்சுருக்கோம். ஆனால் அக்னியில் யார் இல்லை? தேவன் இல்லை. காற்றுல ஆண்டவர் இல்லை. நீங்கள் இதே மாதிரி ஒரு சம்பவத்தை புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கலாம். இந்த எலியா கர்த்தருக்கு முன்னாக நின்ற அவன் பார்த்த ஒரு பெரிய காட்சியை போல இன்னொரு காட்சியை நீங்கள் உபமானமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பெந்தேகோசே நாள் வந்தது. இவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். எல்லாரும் யாரு யாருக்கு முன்ன வந்திருக்காங்க?
கர்த்தருக்கு முன்ன வந்திருக்காங்க. ஒரு இடத்துல எல்லாரும் ஒருமித்து கூடி வந்தார். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிகாரத்தில் பெந்தகோசே என்ன நாள் வந்தபோது ஒரு பலத்த இடி முழக்கம் போன்ற ஒரு சத்தம், ஒரு பலத்த காற்று அந்த வீடு முழு அங்கே என்ன இருந்துச்சு, காற்று வந்தது, இடி முழக்கம் வந்துச்சு. அவங்க எல்லார் மேலும் அக்கினி நாவுகள் போன்ற அக்கினி வந்து உட்காந்து, நல்லா கவனிங்க, சுற்றி நிறைய மக்கள் இருக்காங்க. நீங்கள் அன்றைக்கு வாசித்தீங்கன்னா அதனுடைய பின் விளைவு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க நம்ம வாசிக்கிறோம். ஆனால் எவனால் இந்த இடி முழக்கத்தினாலும் ரட்சிக்கப்பட்டானா, எவனாவது இந்த அக்னினாலும் ரட்சிக்கப்பட்டானா, எவனாவது இந்த பலத்த காற்றினால் ரட்சிக்கப்பட்டானா? தேவ மக்கள் பலத்த காற்றை உணர்ந்தாங்க, அக்னி அவங்களே நிரப்பிச்சு, பெரிய சத்தம் உண்டாச்சு. முடிவு என்ன தெரியுமா, அது பரிகாசத்துக்கு இடமாக மாறிச்சு. அவனுங்கெல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, இவனுங்கெல்லாம் குடிச்சிட்டு ஆடுறானுங்கடா, இவனுங்கெல்லாம் மதுபானம் பண்ணியிருக்காங்க. யாரை பார்த்து சொன்னாங்கன்னா, அக்னி அபிஷேகம் பெற்றவங்களை பார்த்து. பலத்த காற்று அடித்து அந்த வீடு முழுவதும் காற்றினாலும் நிறைஞ்சிருக்கே, அந்த காற்றை பார்த்து. பரலோகத்திலிருந்தான் காற்று வந்துச்சு. ஒரு அக்னி நாவு இறங்கி உட்கார்ந்துருக்கு. இந்த காட்சியை நீங்கள் பார்த்து நான் நினைக்கிறேன், உள்ளவங்க தேவனுடைய நாமத்தை துதிச்சாங்க, ஆராதிச்சாங்க, தேவனை புகழ்ந்தாங்க. ஆனால் இது ஒருவனுடைய ரட்சிப்புக்கும் காரணமாக முடியலை. வெளியே என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, இவங்க ஆட்டம், இவங்க ஆராதனை, இவங்க துதி, இவங்க புகழ்ச்சி, இவங்க அனுபவிக்கிற தேவ மகிமை, இதெல்லாம் என்னத்துக்கு காரணமாச்சுன்னு கேட்டிங்கன்னா, மற்ற பரிகாசம் பண்ணலாம், இவனுங்கெல்லாம் குடிகார பசங்க, இவனுங்கெல்லாம் குடிச்சிட்ருக்கானுங்க. ஆனால் அதன் நடுவில் பேதர் எழும்பி நின்று கர்த்தருடைய வசனத்தை சொன்னான், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணான். இப்போ சொல்லுது, இடி முழக்கம் செய்யாத வேலையை, அக்னி செய்யாத வேலையை, பலத்த காற்று செய்யாத வேலையை காட்ஸ் வேர்டு, தேவனுடைய வசனம் செய்துச்சு. வசனம் சொல்லுது, அவர்கள் இருதயத்திலே குத்துண்டவர்களாகி. நான் நினைக்கிறேன் இந்த பேதுரு மாத்திரம் அன்றைக்கு வசனத்தை பிரசங்கம் பண்ணாம, அவங்க பெற்ற அக்னி அபிஷேகம், அவங்க அனுபவிச்ச பலத்த காற்று, அவங்க அனுபவிச்ச இடி முழக்கம், இதோடு ஒரு பெரிய அனுபவத்தை அந்த 120 பேரும் பெற்றுச்சு, வெளியே போயிருந்தாங்கன்னு நினச்சிக்க, அன்றைக்கு எங்கே என்ன உண்டாயிருக்காது, ஒருத்தங்கூட ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான், வெளியே உள்ளவன் பரிகாசம் பண்ணிகிட்டே போயிருப்பான். ஆனால் ஆண்டவர் இந்த அக்னிக்கு நடுவில், இந்த பலத்த காற்றுக்கு நடுவில், பலத்த சத்தத்துக்கு நடுவில் ஜனங்களை ரட்சிக்கிறது என்ன, இருதயத்தை உடைச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, காட்ஸ் வேர்டு. இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அக்னி இறங்கிட்டா, பெரிய இடி முழக்கம் கேட்டுச்சுன்னா, அற்புதம் நடந்துச்சுன்னா, காரியங்கள் நடந்துடும். ஆனால் ஆண்டவர் எதுலேயுமே கர்த்தர் கிரியை செய்யலை. கர்த்தர் எதில் கிரியை செய்கிறாருன்னா, காட்ஸ் வேர்டு, தேவனுடைய வசனத்தில், கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம் இல்லாமல் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனை மகிமையான அனுபவங்களை நீங்கள் பெற்றிருந்தாலும், அது அடுத்தவங்க வாழ்க்கையில் அல்லது உங்களை கொண்டு மற்றவங்க வாழ்க்கையில் பிரயோஜனப்பட போகிறதில்லை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக.
ஆகினாலே தான் நீங்கள் இந்த கர்த்தருடைய வசனம் என்று நீங்கள் வாசிக்கிற வேளையில் சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 161 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் பிரபுக்கள் காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள் ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. உம்முடைய வசனத்துக்கே என்னுடைய இருதயம் பயப்படுகிறதுன்னு சொன்னேன். இன்றைக்கு நீங்கள் சில காரியங்களை ஆவிக்குரிய உலகத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். சில அனுபவங்கள் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கின்றன. ஆண்டவர் நம்மை சந்தோஷப்படுத்துறதுக்காக, நம்மை நடத்துகிறதுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் நாம் தேவனண்டை சேர்வதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒன்று, அவருடைய சத்தத்தை, நாம் மெல்லிய சத்தத்தை நாம் கேட்கிற அளவுக்கு நாம் எங்கே வரணும்னு கேட்டிங்கன்னா கிருபாசன தண்டையில் வரணும். அங்கேதான் தேவனுடைய வாக்கு தத்தங்களை பெற்ற மக்கள் சேர கடவும், கர்த்தருடைய வசன தண்டையில் சேர கடவும். சங்கீதக்காரன் கூட தன்னுடைய அனுபவத்தில் ஆண்டவரே நான் எதுக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொன்னால் உம்முடைய வசனத்துக்கு நான் பயப்படுகிறேன். நான் அடிக்கடி சொல்கிறது போல உபாகமம் 17:19 நீங்கள் வாசிப்பீர்களானால் உபாகமம் 17:19 நீங்கள் வாசித்தா, இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு தனக்காக ஒரு பிரதியை என்ன செய்யணும், எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன்னுடைய ஜீவநாளெல்லாம் என்ன செய்யணும், வாசிக்கணும். அவரோட உயிர் இருக்க வரைக்கும் என்ன செய்யணும், எதுக்காக எதுக்காக எதுக்கு வாசிக்கணும், கண்டுபிடிக்க பார்க்கலாம். பைபிள் எதுக்கு, கர்த்தர் நியாயப்பிரமாணம் புஸ்தகம் எதுக்கு வாசிக்கணும், பயந்திருக்க கற்றுக்கொள்ளும்படி. அப்போ தேவன் தம்முடைய ஜனங்கள் கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்வதற்கு வைத்திருக்கிற ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா நியாயப்பிரமாண புஸ்தகம், வேத புஸ்தகம். அக்னியை காட்டி ஆண்டு பயப்படுத்துறது இல்லை, இடி முழக்கத்தை காட்டி ஆண்டு பயப்படுத்துறது இல்லை, அதனால பயமா வராது. பெரும் காற்றை கண்டு கூட தேவன் பயப்படுத்துறதில்லை. ஒரு தேவனுடைய மனுஷன் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அவன் ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கணும். தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்க 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 அவன் எதை கற்றுக்கொள்ளுவான் அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவன் கற்றுக்கொள்ளுவான். இன்றைக்கி அவங்களுக்கு வளர்க்குறவங்களுக்கு ஆவிக்குரிய உலகத்தில் ரெண்டு அனுபவங்கள் இருக்குது, நல்லா கவனிங்க. ஒன்று பாட்டு, இன்னொன்று வசனம். சபைகளிலே இன்றைக்கு மிக முக்கியமான நேரத்தை ஆக்கிரமிக்கிற ரெண்டு பொருட்கள், ரெண்டு முக்கியமான தேவன் வைத்திருக்கிற மிக முக்கியமான ரெண்டு. நீங்கள் ஆரா எந்த ஆராதனைக்கு போங்க, அது பெந்தகோசி ஆராதனைக்கு போங்க, நீங்கள் எந்த கிறிஸ்தவ ஆராதனைக்கு போனீங்கன்னா ரெண்டு மிக முக்கியமான காரியம் ஆராதனையில் இருக்கு. ஒன்று பாட்டு, இன்னொன்று வசனம். இந்த ரெண்டும் இல்லாட்டா என்ன இல்லை. ஆனால்
இந்த ரெண்டும் என்ன செய்யுதுங்கிறத நீங்கள் அறிஞ்சுக்கிடணும். ஏன் ஆண்டவர் வந்து இந்த ரெண்டே உலகத்தில் தன்னுடைய ஆராதனையில் வச்சுருக்கார், தனக்கு முன்னே வச்சுருக்கார். இந்த ரெண்டும் ஒரு முக்கியமான வேலையை செய்து, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், சங்கீதங்களின் புஸ்தகம் 71 சங்கீதம் 23 வசனத்தை நீங்கள் பாருங்கள். சங்கீதம் 71:23 யாரு? நான் பாடும் போது என் உதடுகளும் என்னுடைய ஆத்துமாவும் பாட்டு எதுக்கு வச்சிருக்கு? மகிழ்றதுக்கு, சந்தோஷப்படுறதுக்கு. நம்ம துக்கத்தெல்லாம் மறந்து சில வேளைகளில் சில பாட்டுகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப பரவசப்படுத்தி, நான் பாடும்போது எனக்கு ஒரு பெரிய என்ன உண்மையாக ஒருத்தன் பாடுனான் அப்படின்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, மீட்டு கொண்ட ஆத்துமா மகிழ்கிறது. இந்த மகிழ்ச்சி ஆக்குறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு கருவி என்னன்னு கேட்டிங்கன்னா பாட்டு. நீங்கள் வாசிக்கிறத காட்டிலும் பாட்டு புஸ்தகத்தை நீங்கள் உட்கார்ந்து வரி வரியாக வாசிக்கிறத காட்டிலும் அதை ராகத்தோடு நீங்கள் பாடும்போது என்ன உண்டாகுதுன்னா ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகுது. அதனால தான் பாருங்கள், இன்றைக்கு நிறைய ஆராதனை வீரர்கள் எழும்பி ஆராதனை என்ற பெயரில் ஜனங்களை என்ன பண்ணுறாங்க, நல்ல டான்ஸ் ஆட பண்ணுறாங்க. வசனம் கேட்டால் எவனா டான்ஸ் ஆடுவான்? ஆடமாட்டான். யாரும் ஆட மாட்டாங்க. அவங்கள ஆட வைக்கணும்னா என்ன ஆடணும்? பாட்டு பாடிட்டா பாட்டி கூட தலையாட்டி கேட்டுக்கிட்டு இருக்காது. பாட்டுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாக்குது. அதே வேளையில் ஆண்டவர் வசனத்தை வச்சுருக்கார். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பாடுறதுக்கு இல்லை, தியானிக்கிறதுக்கு. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நீங்கள் 39 சங்கீதம் 3 வசனம் பாருங்கள். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையிலே என்ன மூண்டுச்சு? பாடும்போது என்ன வந்துச்சு? பாடும்போது மகிழ்ச்சி, தியானிக்கும் போது அக்கினி. நான் தியானிக்கும் போது அக்கினி மூண்டது, அப்பொழுது என்னுடைய நாவினாலே விண்ணப்பம் செய்தேன். அப்போ ஒருத்தன் வசனத்தை தியானிக்கும் போது உள்ள என்ன உண்டாகுதுன்னா அக்கினி உண்டாகுது. அந்த அக்கினி அவனை எங்க நடத்தும்னு கேட்டீங்கன்னா ஜபத்துக்கு நடத்தும். ரெண்டே நீங்க அறிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பாருங்க, நீங்க இந்த ரெண்டையுமே நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. நல்லா ஆராதிக்கிறாங்க, நல்ல டான்ஸ் ஆடுறாங்க, நல்ல பாட்டு பாடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இந்த ஆராதனை வீரன் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுறான்னு அவனை தான் கேட்கணும். இந்த ஆராதனையில் பங்கெடுத்த டான்ஸ் ஆடினாங்களே, அப்படியே வானத்துக்கு போய் குதிக்கிறாங்களே யூத்தெல்லாம், இவங்க எவ்வளவு இந்த ஆராதனையில் பங்கெடுத்து அதனால் அக்கினி மூடி ஜெபம் பண்ண போனேன் எவனும் இருக்க மாட்டான். ஆனால் வசனத்தை உட்கார்ந்து ஒருத்தன் வாசிக்கும் போது, அதை உட்கார்ந்து தியானிக்கும் போது அவனுக்குள்ள என்ன உண்டாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்னி. ஏனென்றால் அக்னி எங்க இருக்குன்னா வசனத்துக்குள்ள. தேவனுடைய வசனம் அக்னியா இருக்கு. இந்த வசனத்தை ஒருத்தன் தியானிக்க 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 இவனுக்குள்ள அக்னி மூளை 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 மூளை. அவன் யாரா இருப்பான்னு கேட்டிங்கன்னா ஜபிக்கிறவனா இருப்பான். என்னுடைய வாயை திறந்து நான் ஜபிக்கிறேன். இதை அறிஞ்ச பிசாஸ் தான் இன்றைக்கு நல்ல ஜனங்களை குதிக்கிற கற்றுக் கொடுத்துட்டான். நல்ல பரவசமாக மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க,
பாடி மகிழுங்க. ஆனால் அந்த மகிழுகிற கூட்டத்தில் என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் தேவ சத்தத்தை கேட்கிற உறவுக்குள்ள வர்றதில்லை. அதனால் நான் பாட்டுக்கு விரோதி இல்லை, பாடணும். ஆனால் வசனமில்லாத பாட்டு ஆபத்தானது. எந்த ஆராதனையும் முடிவில் எதில் முடியணும்னு கேட்டிங்கன்னா, அர்ப்பணிப்பில் முடியணும். டான்ஸ்லையே முடிஞ்சிட்டு போயிடுச்சுன்னா ரொம்ப ஆபத்தான். அதனால தான் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அந்த எம்மாவூர் சீசர்கள் நடந்து போயிட்டுருக்காங்க, ரொம்ப துக்கமாக நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படியே அவங்கள நாலு பாட்டு பாடி சந்தோஷப்படுத்தலை. ரொம்ப துக்கமாக நடந்து போயிட்டுருக்காங்க, அவங்களுக்கு ஆராதனை நடத்தி சந்தோஷப்படுத்தலை. அவங்கள கூப்பிட்டு வேத வாக்கியங்களை விளக்கி சொன்னார். நீங்கள் வேத வாக்கியங்களை அறியலையாப்பா, நீங்கள் இவ்வளோ முட்டாள்களாக இருக்கிறீங்களே. அந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அவர் சொல்லிக்கொண்டே வந்தபோது அங்கே அவங்க சொல்கிறாங்க, லூக்கா 24:32, அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை சொன்னதில்லை, வேத வாக்கியங்களை விளக்கி சொன்னார். வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே என்ன செஞ்சுச்சு, பாட்டு போடும்போது மகிழும், வசனத்தை விளக்கி காட்டும் பொழுது, வசனத்தை ஒருத்தன் தியானிக்கும் போது, வசனத்தை ஒருத்தன் விளங்கும் போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அவன் இருதயத்தில் அக்கினி மூழ்கிறது. அவர் வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா, அக்கினி மூழவில்லையா என்று சொல்லுகிற. நம்முடைய பெந்தகோசிய உலகம் கூட ஒரு தவறான லக்கை நோக்கி போய்கொண்டிருக்கிறதோ எனக்கு பயமாக இருக்கார். ஜனங்கள்கிட்ட எதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால், எதை ரொம்ப விரும்புகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல பாடி மகிழ்ந்து நல்ல ஆடி நடனம் ஆடி நல்லா மூச்சு. நான் முன்ன கூட சொல்லியிருக்கேன், மலேசியாவுக்கு 2000 அது வருஷத்தில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க, வேர்ல்டு தமிழ் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், அதில் நான் ஒரு சிறப்பு பேச்சாளர். பாஸ்டர்ஸ் மீட்டிங், ஆனால் அந்த மீட்டிங் ஒரு 5 மணி நேரமாக நடந்தது, ஒரு 4 மணி நேரமாக நடந்துச்சு. அந்த சர்ச்சு குரூப் வந்து ஒரு டான்ஸ், இந்த சர்ச்சு குரூப் டான்ஸ், அவங்க குயர் டான்ஸ், இந்த குயர் டான்ஸ், எல்லா குயரும் டான்ஸ், எல்லாம் போட்டி டான்ஸ், பாட்டு எல்லாம் தமிழ் பாட்டு தான், எல்லாம் கிறிஸ்து சினிமா பாட்டு இல்லை, நம்ம பாட்டு தான். ஒரே அப்ளாஸ், ஒரே கைத்தட்டு, ஒரே கடைசியில் வசனத்துக்கு அந்த நடத்தின கோஆர்டினேட் சொல்கிறாரு, டைம் ஆயிடுச்சு, 20 மினிட்ஸ் பேசுங்க. 20 மினிட்ஸ் போட்டால் கூட நான் கொடுத்துருக்கல, அறிகிட்டேன். பேர் என்ன, பாஸ்டர்ஸ் மீட்டிங். 4.5 மணி நேரம் என்ன பண்ணீங்கன்னா, பரதநாட்டியம் ஆடினாங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு எவ்வளோ நேரம், 20 மினிட்ஸ். அது நேரம் ஆயிடுச்சா, இப்போ தான் தெரிஞ்ச உனக்கு நேரம் ஆச்சுன்னு. பரதநாட்டியம் ஆடும்போது டான்ஸ் ஆடும்போது நேரம் ஆச்சு தெரியலையா, வசனத்துக்கு 20 மினிட்ஸ். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. நான் போட்ட போடல, அங்கே வந்திருந்த எல்லா ஊழியக்கார பேசுகிற பேச்சாளரை காட்டிலும் அதிகமான காணிக்கையும் அதிகமான மரியாதையும். ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டாலும் தான் அங்கே மன்னிச்சிங்க பாஸ்டர், புத்தியனமாக பண்ணிட்டோம்.
எங்களை இந்த மாதிரி எச்சரிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அறியாமல் பண்ணிட்டோம். என்ன அறியாமல் பண்ணிட்டீங்க? யார் ஏ பாஸ்டர், உன்னுடைய வாழ்க்கையில் எதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குற? ஆண்டவர் தம்முடைய வேதத்தை முக்கியப்படுத்தின்னு சொல்லியிருக்கு. ஆண்டவர் வேதத்தை முக்கியப்படுத்தினார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட சேரணும், ஆண்டவரோடு நாம் நெருங்கணும் என்றால் ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு பெரிய அனுசரணை என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தை தியானிக்கும்போது அக்கினி மூண்டது. அந்த அக்கினி என்ன பண்ணுச்சுன்னா, ஆண்டவரோட முகத்தை தேட பண்ணிச்சு, அவர் சமூகத்துக்கு வர பண்ணிச்சு. இன்றைக்கி நான் இதை உட்காந்து நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் யோசித்து பாருங்கள், தானியேலின் சம்பவத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, 9 தானியேல் 9 தயவு செய்து முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா, தானியேல் 9 முதல் 2 வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை இன்றைக்கு நான் வாசித்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சொன்னது யார்? எரேமியா. எரேமியா சொல்லியிருக்காரு, 70 வருஷம் செல்லும், பால் கடிப்பு தீர 70 வருஷம் செல்லும். இவர் வந்து வேத நல்ல வேதத்தை அறிஞ்ச ஒரு மனுஷன். ஆனால் எனக்கு இன்றைக்கு முக்கியமாக எனக்கு ஆண்டு எனக்கு காட்டி கொடுத்த என்னன்னா, எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக 70 வருஷத்தில் பால் கடிப்பு தீரும் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன புஸ்தகத்தால் அறிஞ்சு கொண்டேன்னு எழுதலை. நீங்கள் அதை கடைசியில் வாசித்தீங்கன்னா, புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். எரேமியா புஸ்தகத்தின் மூலமாகவா அந்த மனுஷன் 70 வருஷம் ஆகும்னு சாதாரண படித்தாரு. ஆனால் 70 வருஷம் நிறைவேறிடுச்சின்னு எப்படி கண்டுபிடிச்சார்னு கேட்டிங்கன்னா, வெறும் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வச்சில்ல, இது மட்டும் 70 வருஷத்தில் தீர்க்கதரிசி நிறைவேறும், பால் கடிப்பு தீரும் அப்படின்னு வாசிக்கிட்டே போயிருப்பார். எத்தனையோ வருஷமாக வாசிட்டார், பைபிளை வாசிட்டார். ஆனால் அந்த 70 வருஷம் எப்போ முடியும் அப்படிங்கிறத அநேக புஸ்தகங்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணார். புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அந்த அறிவு வந்த உடனே அவர் அந்த அறிவு எங்கே கொண்டு போச்சுன்னு கேட்டிங்கன்னா, உடனே ப்ரேயர், உபவாச ஜபம். இதுவரைக்கும் அந்த மனுஷன் வழக்கத்தின்படி 3 ஜபிக்கிற ஒரு மனுஷன். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜபம் எப்படி இருந்துச்சு கேட்டிங்கன்னா, வழக்கம். வழக்கமாக 3 ஜபம் பண்ணுறார். மசீதியில் 5 தொழுற மாதிரி 3 கிறிஸ்தவன் ஒழுங்காக ஜபம் பண்ணிட்டான். எல்லா ஜபமும் ஒழுங்காக நடக்கு. குடும்ப ஜபமா, என்ன ஜபம், என்னென்னோ ஜபம் நடக்குது பாருங்கள். இதெல்லாம் என்னது? ரொட்டீன், வழக்கம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு நாள் உன்னை கண்டுபிடிச்சான். என்ன கண்டுபிடிச்சான்னா, வழக்கமாக ஜபிக்கிற ஒரு மனுஷன் இப்போ தேவனுடைய வாக்குத்தத்தை நிறைவேற காலம் வந்துடுச்சேன்னு சொல்லி அநேக புஸ்தகங்களை ஆராய்ச்சி பண்ணி இதுதான் தேவன் வாக்கு நிறைவேற போகிற காலம் என்று கண்டுபிடிச்ச உடனே ஜபம் வழக்கத்தின்படி ஆனதல்ல, ஜபம் உபவாசம் நடந்துச்சு. நிறைய பேர் சொல்கிறாங்க, கத்திர என்னோட பேசினார், 21 ஜபம் பண்ணு நல்லது, 40 ஜபம். எதுக்கு ஜபம் பண்ணும்? 21 எதுக்குங்க ஜபம் பண்ணாங்க? 21 எதுக்கு ஜபம் பண்ணான்? வாக்கு தத்துவம் நிறைவேறணும், ஒரே பாயிண்ட் தாங்க. 70 என்னுடைய சிறையிருப்பு மாறும், இந்த பால் கடிப்பு தீரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார்.
இதை வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க உள்ள அக்கினி மூண்ட உடனே அவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, வழக்கமான ஜபத்தை விட்டுட்டு உபவாசம் உட்கார்ந்து, ஆண்டவர் சொல்லலை 21 நாள் ஜெபம் பண்ணால் தான் நான் உனக்கு வந்து பதில் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. அவனுடைய அக்கினி வந்து மூண்ட உடனே, அங்கே உள்ள வந்த உடனே அந்த அக்கினி எதுக்கு நடந்துச்சுன்னா, ஜபத்துக்கு நடந்துச்சு. உண்மையாக ஒரு மனுஷன் வேதத்தை வாசித்து தியானிக்கிற மனுஷனாக இருப்பான்னா அவன் யாராக இருப்பான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அவன் ஜபிக்கிறவனாக இருப்பான். வழக்கமாக ஜபிக்கிறவன் இல்லை, அவனுடைய ப்ரேயர் ரொட்டீன் ப்ரேயர் இல்லை. எதனுடைய அடிப்படையில் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய உள்ளத்தில் மூழ்கிற அக்கினியின் மூலமாக இருக்கும், அதுதான் ப்ரேயர். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ 21 நாள் ஜெபம் பண்ணிட்ட, உன் ஜெபத்தை கேட்பேன்னு ஆண்டவர் சொல்லலை. நீ என்றைக்கு விண்ணப்பம் பண்ண தொடங்கினியோ அந்த காட்டில் வழி. ஏன்னா இந்த ஜெபம் வழக்கத்து ஜெபம் இல்லை, இது அவனுடைய உள்ளத்தில் மூண்ட அக்கினியினால், இது அவனுடைய பிரச்சனையினால் இல்லை. அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க, எத்தனை வருஷம் அடிமைகளாக இருந்தாலும். தானியல் யாரு? அந்த நாட்டில் பெரிய அதிகாரிங்க, அவனுக்கு எதுக்குங்க? அவன் நாட்டில் போனால் என்ன வேலை கிடைக்க போகுது? இந்த நாட்டில் உட்காந்தா என்னெல்லாம் கிடைக்குது நான் சொல்கிறேன். நம்ம ஆளுங்க இங்கேருந்து அமெரிக்கா போகிறாங்க, துபாய் போகிறாங்க, பல ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறாங்க, இங்கே வரவே விரும்பன்ற. ஐயோ இந்தியாவா வேணாம், சாமி வேணாம், நாங்கள் இங்கேயே உட்காந்துக்கிறோம். யாராக போயிருக்காரு? ஒரு 2 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கிற ஒரு என்ஜினியராக போயிருக்காரு, ஒரு டாக்டராக போயிருக்காரு. ஆனால் தானியல் டாக்டராக வரணா? தானியல் தேசத்தை ஆளுகிற பிரதானிகளிலே பெரிய அதிகாரியாக இருந்தாங்க. ஆனால் அந்த அதிகாரிக்கு ஒரு ஜபக்குறிப்பு ஆண்டவர் கொடுக்குறாரு. அடிமைத்தனத்தில் கிடந்தவன் இல்லை. நம்மளாம் எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்? பிரச்சனை வந்துட்டா, கஷ்டம் வந்துட்டா, பாடு வந்துட்டா, தேவை வந்துட்டா, உடனே ஃபாஸ்டிங். எதுக்கு ஃபாஸ்டிங்? ரொம்ப பிரச்சனையாக இருக்குது பிரதர். இன்றைக்கு நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர்களுக்கு அடிப்படை என்னது சொல்லுங்கள். அமைதி கம்மனி உட்காந்துட்டீங்க, பிரச்சனை மட்டும் இல்லை எவன் ஜெபம் பண்ண போகிறான், தேவை மட்டும் இல்லைன்னா எவன் ஜெபம் பண்ண போகிறான், கஷ்டம் மட்டும் இல்லைன்னா எவன் கடவுள் தேட போகிறான். ஆனால் தானியேல் தன் நெருக்கத்தினாலேயோ, தான் அனுபவித்த வேதனையினாலேயோ, தான் அனுபவித்த பிரச்சனையினாலேயோ, தன்னுடைய அனுபவித்த வேலை கடினத்தினாலேயோ அவன் ஜெபிக்கலை. எப்படி ஜெபிச்சான்னா, வேதத்தை ஆராய்ஞ்சு பார்த்தான். அந்த புஸ்தகங்களால் ஆராய 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 அவனோட அக்கினி மூண்டு, வழக்கத்தின்படி 3 வேளை ஜெபிச்ச மனுஷன், 3 வேளை வழக்கத்தின்படி ஜெபிச்சானே, ஏதாவது பால் கடிப்பு தீரிச்சா? அவன் ஆசீர்வாதமாக இருந்தான், பட் ஜனங்களுடைய பால் கடிப்பு தீரலை, ஜனங்களுக்கு வந்து விடுதலை உண்டாகலை. இவர் ஆசீர்வதிக்கப்பட்டார், அவர் ஜெபிச்சார், அவர் ஆசீர்வாதமாக இருந்தார். ஆனால் ஜனங்களுக்கு எப்போ விடுதலை உண்டாச்சுன்னு கேட்டிங்கன்னா, வசனத்தை தியானித்து அந்த வசனத்தின் மூலமாக கண்டுகொண்டதை வச்சு அவன் முழங்கால் படிக்கிட்டான். முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவன் மட்டும் ஆசீர்வதிக்கப்படலை, 70 வருஷம் அடிமைத்தனத்தில் கிடக்கிற ஜனங்களும் விடுதலை பெற்றாங்க. அப்போ நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தேவைகளின் அடிப்படையில் இல்லை, நம்முடைய உள்ளத்தின் மூழ்கிற அக்கினியினால் உண்டாகின ஜெபம்தான் ஜெபம். அதுதான் பதிலை நமக்கு உடனே கொண்டு வருகிறது. அந்த ஜெபம் எப்படி உண்டாதுன்னு கேட்டிங்கன்னா, காட்ஸ் வேர்டு, கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க தியானிக்க நமக்குள்ளே என்ன மூழ்கிறது என்று சொன்னால், அக்கினி மூழ்கிறது. ஆகினால தான் நீங்கள் நல்ல விளக்கத்தை நீங்கள் அடிக்கடி உபயோகப்படுத்தினாலும் இன்றைக்கு நான் உபயோகப்படுத்துகிறேன். நீங்கள் வந்து யோபின் புஸ்தகம் 22 அதிகாரம் 21 வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா நல்லா விளங்கும் உங்களுக்கு. யோபு 22 அதிகாரம்
நம்ம அடிக்கடி நான் வாசித்தது, ஆனால் இன்றைக்கு நான் கொஞ்சம் அது வித்தியாசமாக நான் சொல்கிறேன். நீர் அவரோடே பழகி சமாதானமாக இரும், அதனாலே உமக்கு என்ன வரும்? நீர் அவரோட பழகி அவரோட நீர் சமாதானமாக இருந்தீர்னா உமக்கு என்ன வரும்? இப்போ நன்மை பெற்ற மனுஷன் ஆண்டவரோட பழகிறான், ஆண்டவரோட சமாதானமாக இருக்கான், ஒரு குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான். இவன் வாழ்ந்து ஆண்டவரோட சமாதானமாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இப்போ நன்மை மேல் நன்மை வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நன்மை பெற்ற மனுஷன் இன்னொரு ஸ்டேஜுக்கு அவன் போகணும். அவன் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, வாசித்து பாருங்கள், அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்திலே வைத்து கொள்ள வேண்டுகிறேன். யாரு 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 மனம் திரும்பணும்? ஏங்க மனம் திரும்புறது யாரு? பாவிதாங்க மனம் திரும்பணும். ஆனால் இங்கே யோபுல சொல்லியிருக்கு, நீர் மனம் திரும்பினால். அப்போ யார் மனம் திரும்பணும்னு கேட்டிங்கன்னா, அவரோடு பழகி அவரோடு சமாதானமாக இருந்து அவராலே நன்மை அனுபவிக்கிறான் பாருங்க, அந்த மனுஷன் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். என்னன்னா, அவர் வாயினின்று பிறந்த வார்த்தையை நீர் ஏற்றுக்கொண்டு உமக்கு ஆண்டவர் வார்த்தை தருவார். உனக்கு தருகிற வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டு அதை இருதயத்திலே வைத்து கொண்டால், வேதம் சொல்லுகிறது, வைத்து கொள்ள வேண்டுகிறேன், நீர் சர்வ வல்லவரிடத்திலே. இப்போ மனம் திரும்ப வேண்டிய யாரு? இப்போ சொல்லுங்க, யார் மனம் திரும்பணும்? ஆண்டவரோடு பழகினவன், ஆண்டவரோடு சமாதானமாக இருக்கான், நன்மை அனுபவிக்கிறான். அவங்கிட்ட இப்போ ஆண்டவரோட பழகி நெருக்கமாக இருக்கான் பாருங்க, அவனுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை தனிப்பட்ட முறையில், தனிப்பட்ட முறையில் அவங்கள்ட பேசுகிறார். அந்த வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ மனம் திரும்பணும். நான் சொல்லுவேன், மனம் திரும்புதல் நீங்கள் யாருக்கு வச்சிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, பாவிக்கு வச்சிட்டீங்க. அந்த வேடையை நம்ம யாருக்கு வச்சிட்டோம்? பாவிக்கு வச்சிட்டோம். ஆனால் மனம் திரும்ப வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனோடு பழகி தேவனோடு சமாதானமாக இருந்து தேவன் நன்மை பெறுகிற மனிதனும் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் இருக்கு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆண்டவர் கடைசியாக இந்த வேத புஸ்தகத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் என்ற புஸ்தகத்தை எழுதி வச்சார். நீ வரப்போகிற சம்பவம் அதில் வெளிப்படுத்தல் ஆரம்பிக்கிறது எப்படின்னா, சபைகளுக்கு செய்தி ஆரம்பிக்கும். ஏழு சபைகளுக்கு தேவன் செய்தி கொடுக்கிறார். இந்த ஏழு சபைகளில் எல்லாம் சபை, எல்லாம் விசுவாசிங்க, எல்லாம் அந்த காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள். எல்லா சபைக்கும் ஒரு செய்தி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, மனம் திரும்பு. யார் மனம் திரும்பணும்? பாவியா சபையா? இன்ன நிலைமையிலிருந்து நீ விழுந்தாய் என்று அறிந்து நீ மனம் திரும்பு, இல்லாட்டா விளக்கு தண்டை நீக்கிடுவேன். யூ கேர்ஃபுல். இப்போ மனம் திரும்பு என்ற வார்த்தை அவிசுவாசிக்க மாத்திரம் அல்ல, விசுவாசிக்க இருக்கு. அதனால தான் சொன்னார், சபைகளுக்கு சொல்லுகிறதை சபை கேட்கட்டும்னு சொல்லலை. காது உள்ளவன் எவனோ அவன் கேட்கணும். The whole church is message. செய்தி வந்து எல்லாருக்கும். ஆனால் உன் காது எதுக்கு திறந்திருக்கும்னா, வசனம். உனக்கு என்ன வசனம் இருக்கு? உனக்கு என்ன வசனம்? இன்றைக்கு பிரசங்கம் நல்லா இருந்து சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை, பிரசங்க யாருக்கு மார்க் போட்டு போகிறதுக்கு இல்லை, இன்றைக்கு சூப்பர் பிரசங்கம் பாஸ்டர் தூள் கிளப்பிட்டாரு சொல்கிறதுக்கு இல்லை.
உன்னோட என்ன பேசினார். எவ்ரி பர்சன் என்னோடு கர்த்தர் என்ன பேசினார், காது உள்ளவன் கேளு, கேட்டு நீ ஜெயம் கொள்ளணும். தேவன் சபைக்கு தான் சொல்றார் செய்தி, சபை முழுவதுக்கும் செய்தி. ஆனால் அந்த சபை முழுவதும் கொடுக்கப்பட்ட செய்தியில் உனக்கு என்ன செய்தி? கர்த்தர் உன்னோட பேசுறதுக்கு, அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு உன் காது திறந்து வச்சிருந்தியா? நன்மை பெற்றவன், பழகுனவன், சமாதானமாக இருக்கிறவன், கர்த்தர் என்னோட பேசினார், என்னை அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை இருதயத்தில் வச்சுக்கிட்டேன்னா, அந்த வார்த்தை உன்னை எங்கே கொண்டு போகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உன்னை மனம் திரும்புதலுக்குள்ளே கொண்டு போகும். அதனால தான் பாருங்கள், நான் அன்றைக்கு வாசித்தேன், இந்த ஏழு திருச்சபைகளை குறித்து ஆண்டவர் வந்து செய்தி கொடுத்தார். ஆனால் ஒரே ஒரு சபை பாராட்டப்படுகிற சபை, சிமிர்னா சபைக்கு வந்து அவர் சொல்லும்போது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எச்சரிக்கையாரு, நீ உண்மையாயிரு, ஜீவகிரடன் தருவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் அவரால் பாராட்டப்பட்ட சபை என்னன்னு கேட்டிங்கன்னா, பிலதெல்பியா சபை. இந்த பிலதெல்பியா சபையை குறித்து ரெண்டு வார்த்தையை நான் ரொம்ப முக்கியப்படுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தல், ரெவலேஷன், வெளிப்படுத்தல் 3:8, தயவு செய்து 8 பாருங்கள். வெளிப்படுத்தல் 3:8, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் திறந்த வாசலை உனக்கு முன்னாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். உனக்கு இப்போ திறந்த வாசல் இருக்கு, நாளைக்கு மூடி பயப்படாத, ஒருவனும் மூட முடியாது. ஏன் மூட முடியாதுன்னா, நீ யாருன்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை கை கொள்ளுகிறவன். பிலதெல்பியா சபைக்கு முன்னால் ஏன் ஆண்டு வா திறந்து வச்சாரு? ஒருத்தனும் பூட்ட முடியாது. இன்றைக்கு நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோன்னா, ஆண்டவரே வாசலை திறந்து ஒருவனும் பூட்டாதபடிக்கு காத்துக்கிட்டு ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஒருவனும் பூட்ட முடியாத ஒரு வாசலை ஒரு சபைக்கு, ஒரு குடும்பத்துக்கு தேவன் வாசலை திறந்து வைக்கணும், ஆசீர்வாதத்தின் வாசலை திறந்து வைக்கணுமானா, அந்த யாருன்னு கேட்டிங்கன்னா, வசனத்தை கை கொள்ளுகிறவன். நீங்கள் அதே அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், 3:10 பாருங்கள். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை, 8 நீ கை கொண்டவன், 10 நீ காத்து கொண்டவன், ஆகையினால நானும் உன்னை காப்பேன். பூச்சக்கரத்து மேலெல்லாம் வருகிற சோதனைக்கு நானும் உன்னை காப்பப்பா. ஏன் நான் உன்னை காப்பேன்னு சொன்னால், நீ என் வசனத்தை காத்த, உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருந்துச்சுப்பா, நீ மறுதளிக்க நிலமெல்லாம் வந்துச்சு, ஆனால் நீ மறுதளிக்கலை, வசனத்தை காப்பாற்றிக்கிட்ட. நீ வசனத்தை காத்து கொண்டதுன்னா, பூச்சக்கரத்து மேலெல்லாம் தீமை வந்தாலும் அந்த தீமை ஒன்றை தொடாது. ஏன்னா நீ யாருக்கு என்ன பண்ணியிருக்கன்னா, வசனத்தை காத்துக்கொண்டு. இன்றைக்கு தேவன் நம்முடைய சபையை காக்கணும்னா, தேவன் நம்முடைய ஊழியத்தினுடைய வாசலை திறந்தே வச்சிருக்கணும். ஒருவனும் பூட்டக்கூடாது, யாரும் பூட்ட முடியாதுங்க. எந்த முன்னணி எந்த பின்னணி வந்து மூட முடியாது. எவன் எழும்பினாலும் மூட முடியாது. எதை மூட முடியாதுன்னா, நீ வசனத்தை கை கொள்ளணும், நீ வசனத்தை காக்கணும். இந்த ரெண்டையும் நீ செய்தியன்னா, திறந்த வாசல் உனக்கு முன்னால் இருக்கும், பாதுகாப்பும் உனக்கு இருக்கும், ரெண்டும் இருக்கும். அப்போ நம்முடைய பாதுகாப்பும் நம்முடைய ஆசீர்வாத திறவுகோலும் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வசனத்தை வாசிக்கிறதுனால இல்லை, வசனத்தை கை, வசனத்தை பாதுகா, கீப் வேர்டு, கர்த்தருடைய வசனத்தை காத்துக்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகினால் தான் நான் எல்லா பயத்தோடும் எல்லா தாழ்மையோடும் நான் சொல்லுவேன். இன்றைக்கி நாம் எதுக்கு ஜெபிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரத்துக்கு ஜெபிக்கிறோம், அக்கினிக்கு ஜெபிக்கிறோம். ஆனால் நம்ம முதல்ல சொன்ன பாருங்கள்,
அக்கினியிலே கர்த்தர் இருக்கலை. எனக்கு சில வேலைகளில் ரொம்ப நம்ம ரொம்ப அழ பண்ணுறது, ரொம்ப வருத்தப்பட வைக்கணும்னா, சில வேலைகளில் தெரியாமல் இந்த பசங்கள்லாம் வந்து காட்டுவானுங்க, அந்த ஃபேஸ்புக்கு அந்த யூடியூப் எல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம ஆராதனைகளில் ஆவியான அசைபாடுறதும் தனங்கள் குதிக்கிறதையும் தனங்கள் இங்கே அங்கே விழுறதையும் நம்ம அக்கினின்னு சொல்கிற சினிமாக்கார கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி நம்முடைய ஆராதனைகள் பரிகாசத்துக்குரியவர்களாக மாறிடுச்சு. ஆனால் ஜனங்கள் பார்த்திங்கன்னா உள்ளே டான்ஸ் ஆடுறான், குதிக்கிறான், அப்படியே வானத்துக்கு மூவிக்கு விட்டாச்சுன்னா அங்கே குதித்து உழுந்துருவான் போல் இருக்கு. ஆனால் இந்த குதிகளெல்லாம் எடுத்து போட்டு என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பரிகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ரொம்ப கேவலமாக எழுதிக்கிட்டு இருக்கான். ஆனால் எவனா அதில் வசனத்துக்கு விரோதம் பேசுங்க, பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது, பார்க்க முடியாது, நீங்கள் கேட்க முடியாது. அதுக்கு பயப்படுறான். இன்றைக்கி நம்முடைய திருச்சபைகள் பரவசத்தில் போயிடுச்சு. ஆனால் திருச்சபைகளை தேவன் காக்கணுமானா, திருச்சபை வசனத்தை காக்கணும், வசனத்தை கை கொள்ளணும். அங்கே தான் தேவன் ஓப்பன் டோர், திறந்த வாசலை வச்சுருக்கார். அங்கே தான் தேவன் எங்கே வச்சுருக்காருன்னு கேட்டிங்கன்னா, பாதுகாப்பாக வச்சுருக்கார். தேவனுடைய மகத்துவம் உள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் சில வேளைகளில் யோசிப்பேன், எங்கள்டே சில பேர் கேட்டிருக்காங்க, பாஸ்டர் நீங்கள் ஏன் நீங்களும் உங்கள் பையன் எல்லாம் பழைய பாட்டே பாடுறீங்க, ஏன் இப்போ வர்ற புது பாட்டெல்லாம் நீங்கள் பாடுறதில்ல? நான் பாடுறேன், நான் புது பாட்டு பாடலைன்னு சொல்லலை, நான் பாடுறேன், என் தனி ஜபத்துலேயும் பாடுறேன். ஆனால் நான் இந்த பழைய பாடல்களை நான் விரும்புகிற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பழைய பாடல் எடுத்து பாருங்கள், எல்லாமே வசனத்தின் அடிப்படையில் தான் பாட்டில் தான், பை காட்ஸ் வேர்ட், வசனத்தின் அடிப்படையில் தான் பாட்டு எழுதுனாங்க. ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு மெசேஜ் இருக்கு, ஒரு மெசேஜ், ஒரு செய்தி அதுக்குள்ளே இருக்கு. ஒரே பாட்டை எத்தனை கண்ணீரோடு அழுது கொண்டு பாடியிருக்கு. ஆனால் இன்றைக்கு பாட்டு கட்டுறவன் எது கட்டுறான்னு கேட்டிங்கன்னா, ஜனங்களை எப்படி குதிக்க பண்ணலாம், ஜனங்களை எப்படி கைதட்ட பண்ணலாம், ஜனங்களை எப்படி டான்ஸ் ஆட பண்ணலாம், அவங்க பாடுறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜனங்களை பரவசப்படுத்துறதுக்கு. அது வசனத்தின் அடிப்படையில் இல்லை, வேற எங்கேயும் இருக்கலாம். நோக்கம் என்ன? இன்னைக்கு சில சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் கூட ஆடுறாங்க பாருங்க, பரதநாட்டியம் ஆடுறாங்க, பாட்டெல்லாம் பரதநாட்டியம் மாறிடுச்சு. இப்போ எந்த பாட்டு பாடுறாங்க? எவனாவது பழைய பாட்டு பாடுறானா? பாட மாட்டான். இந்த டப்பா குத்து பாட்டு தான் பாடுவான். இந்த டப்பா குத்து பாட்டு எதுக்கு? பரதநாட்டியம் ஆடுறதுக்கு உதவும், பரவசம் ஆடுறதுக்கு உதவும். ஆனால் வசனம் இருதயத்தை உடைக்கும், இருதயத்தை உடைக்கும். வசனம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே, நான் சொல்ல, அதுக்காக நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஆறாம் தப்பாக சொல்லலை, பாட்டை தப்பாக சொல்ல, பாட்டு கண்டிப்பாக நம்முடைய துக்கத்தை ஆற்றி ஒரு பெரிய மகிழ்ச்சியை, அநேக உள்ளங்களை உடைத்து மகிழ பண்ணுகிற பெரிய வல்லமை பாட்டுக்கு இருக்கு. ஆனால் பாட்டே பாடிக்கிட்டு இருந்துடாதீங்க. நமக்கு பாதுகாப்பும் நான் சொல்லுவேன், திறந்த வாசல் எங்கே இருக்குன்னா, பாட்டில் இல்லை, வசனத்தில், வசனத்தில். ஆகையினாலே தான் ஆண்டவர் சொன்னார், எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 138 சங்கீதம் 2 வசனத்தை வாசித்தீங்கன்னா, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் என்ன செய்திருக்கிறீர்னா, மகிமைப்படுத்தியிருக்கிறீர். நீங்கள் ஏசாயா 42:31 வசனத்தில், ஏசாயா 42:21,
உம்முடைய வேதத்தை நீர் என்ன பண்ணினீர், முக்கியப்படுத்தினீர். வாசிங்க, நாற்பத்தி ஏசாயா 42:21. வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக ஆக்குவார். நீங்கள் மீகா 4:2 பாருங்க, திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்துக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், அவருடைய பாதையில் நடப்போம், ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனமும். அப்போ நீங்க எல்லாரும் வாங்க, கர்த்தர் நாம செல்ல வேண்டிய வழியை போதிப்பார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு பாருங்க, அங்க என்ன புறப்படும், வேதமும் வசனமும். தேவனுடைய ஆலயத்தில் புறப்பட வேண்டியது வேதமும் வசனமும். அங்க நம்ம தேவன் வழியை போதிப்பார், நாம் செல்ல வேண்டிய வழி, நாம் போக வேண்டிய வழி, இவைகளை தேவன் போதிப்பார். இன்றைக்கு ஜனங்கள் ஒரு பக்கத்தை பிடிச்சுக்கிறாங்க, ஒரு பக்கத்தை பிடிச்சுக்கிறாங்க, ஜனங்களை பரவசப்படுத்தணும் பரவசப்படுத்தணும். ஆனால் ஆண்டவர் வந்து பரவசமும் வேணும், அதே வேளையில் பரிசுத்தமும் வேணும். இந்த பரவச ட்ராக்லேயே போயிட்டு இருந்தீங்கன்னா வெரி டேஞ்சரஸ். பட்டு நம்ம ட்ரெயின் வந்து 2 ட்ராக், 1 ட்ராக் மகிழ்ச்சி பரவசம், இன்னொன்று பரிசுத்தம். உங்களுக்கு விளங்குறதுக்கான ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 3:3, அப்போஸ் நடவடிக்கை புஸ்தகம் 3:3. இந்த 3:3 ஒரு நல்ல சம்பவம் இருக்குது. அப்போஸ்தலனாகிய பேதுரும் யோவானும் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தாங்க. அங்கே வழியில் ஒரு பிறவி சப்பானி ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். அவன் ஏறக்குறைய 40 வயது உள்ளவன். அவன் வந்து அங்கே உட்கார்ந்த உடனே இந்த பேதுரும் யோவானும் வந்த ஜெப விலைக்கு வந்த உடனே, நான் நினைக்கிறேன் இவங்க நல்லா டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன், மற்றவங்களை காட்டவங்க நல்ல ட்ரெஸ் ரொம்ப நல்லா பண்ணிட்டு வந்தான்னு நினைக்கிறேன். உடனே இவன் வந்து அவன் பிச்சைக்காரன் இல்லையா, அவன் யார் நல்ல ட்ரெஸ் போட்டாங்களோ அவங்கள தான், அவனை மாதிரி பிச்சைக்கார ட்ரெஸ் போட்டான்னு பார்ப்பான், நல்ல ஷூட்டு கோட்டு போட்டிருந்தா அவங்களப்ப எட்டி பார்ப்பான், அண்ணாச்சி நல்லா இன்றைக்கி ஷூட்டு கோட்டு போட்டு வந்திருக்காரு, நல்ல பெரிய பணக்காரர் போல் இருக்கு, அப்படி எட்டி பார்த்தான். உடனே பேதர் சொன்னார், நீ என்ன என்னப்பா நோக்கி பார்க்குற, என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை, என்னிடத்தில் பொன்னும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன், நசரனாய் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட அப்படின்னு சொன்னான். இந்த வசனத்தை ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க, வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் என்ன கொண்டது, காலுக்கு பலன் வந்துடுச்சு, இப்போ நல்ல புது பலன் வந்துடுச்சு. பலன் வந்த உடனே வேதம் சொல்லுகிறது அவன் குதித்து, சும்மா எழும்பல பாவி எப்படி எழும்பினானா, நம்ம எழும்போம் அப்படி ஒரு கையை ஊனி இந்த கையை ஊனி அந்த மாதிரிலாம் எழும்பல. இப்ப நம்ம ஆளுங்கெல்லாம் சோகமாக்கிட்டு மைக்கை பிடிச்சி நடந்து பாரு, டெஸ்ட் பண்றான். அந்த மாதிரி டெஸ்டிங் மெசேஜ் எல்லாம் அங்க இல்லை, நான் டெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லல, காது கேக்குதா, ஆ 1 2, நோ டெஸ்டிங். 40 வருஷம் உட்கார்ந்துருக்கான், எழும்பி நட அப்படின்னா எப்படி நடந்தானா, எழும்பி நடன்னு சொன்னா அவன் என்ன செய்தானா, ஒரு குதி குதிச்சாங்க, இது வரைக்கும் நடந்ததே இல்லைங்க, அவன் ஸ்டெப்பே வச்சது இல்லை, உண்மையா நடக்காதவன். நீங்க ஒரு வாரம் நடக்கலைன்னா பிசியோதெரபிட்ட போகணும், அவன் காலை பாதி உடைச்சிருவான்,
டாக்டர் சொல்வார், உனக்கு ஒரு வாரம் கால் உடஞ்சி கட்டி வச்சுருக்கேன், இது என்ன செய்ய ஒரு வாரம், அவர் எக்ஸசைஸ் பண்ணி கொடுப்பார். ஒரு வாரம் நடக்கட்டாலே பிசியோதெரப்பி வேணும். இவன் பிறந்தாலும் நடக்கலைங்க, இவருக்கு பிசியோதெரப்பி வரல. எழுந்து நடன்னா குதிச்சிட்டான், ஒரே எழும்பி ஒரு ஜம்ப் எழும்பி குதிச்சான். குதிச்சு குதிச்சவன் என்ன செய்தான், நல்ல வார்த்தையை வாசித்து பாருங்க, குதித்து எழுந்து நின்னான். பார்த்தான் இது வரைக்கும் மடையை கிடந்த காலு நல்லா நடக்குது. காலை பார்த்தான், நின்னான். வாசித்து பாருங்க, நின்று நடந்தான். ஆண்டவர் என்ன அழகாக வச்சிருக்காரு. அடுத்ததை பாருங்க, நடந்து குதித்து தேவனை துதித்து. முதலாவது குதிச்சுட்டு நடந்தான், இப்போ நடந்துட்டு குதிக்கிறான். நடந்து குதித்து தேவனை துதித்து அவன் அவர்களோடு என்ன பண்ணான்னா தேவாலயத்துக்கு போனான். நல்லா கவனிங்க, அங்கே ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாச்சு. எப்படி உண்டாச்சுன்னா, ஜனங்கள் என்னத்தை பார்த்தாங்க, நீ குதிக்கிறத பார்க்கல, உன் நடைய பார்த்தான். அவன் நடக்கிறதையும் அதுக்கப்புறம் தான் தேவனை துதிக்கிறத பார்த்தாங்க. அதை பார்த்த உடனே அங்கே ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாச்சுங்க. அவன் குதிச்சதெல்லாம் பார்க்கலங்க. ஜனங்களுக்கு நம்ம என்னத்தை பார்க்க விரும்புகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எவ்வளவு ஜம்ப் பண்ணுறோன்னு பார்க்கல. இன்றைக்கு நிறைய பேர் குதிக்கிறாங்க, நடக்கிறது இல்லை, குதிச்சுக்கிட்டே இருக்கான். வாழ்க்கையே குதியாக போயிடுச்சு. கோயிலில் வந்தாலும் குதி, வீட்டில் போனாலும் குதி, ஒரே குதி தான். ஆனால் ஜனங்கள் என்ன பார்க்க விரும்புகிறாங்கன்னா, உன் நடக்கையை பார்க்க விரும்புகிறான். நீ நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும். அப்போ தேவனுடைய துதி எதுக்கப்புறம் வரணும்னு கேட்டிங்கன்னா, நடக்கைக்கு அப்புறம். நாம் நடக்காமல் தேவனை துதித்தோம் அப்படின்னா அந்த துதி பரிகாசுக்கு உண்டாயிரும், கேவலத்துக்கு உண்டாக்கிறோம். நாம் நடப்பதற்கு தேவன் சொல்லி கொடுக்கறது வசனம். கர்த்தருடைய நடப்போம் பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம், அங்கே வசனம் புறப்படுது, அங்கே வேதம் இருக்குது, அந்த வசனத்தின்படி நடக்கிறேன், நடந்துட்டு தேவனை துதிக்கிறேன். நீங்கள் பின்விளைவுகளை எடுத்து பாருங்க, அநேகர் ஆச்சரியப்பட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தாங்க. நான் சொல்வேன், தேவன் உங்கள் மூலமாக என் மூலமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னா, கர்த்தருடைய வரணும் அப்படின்னு உண்டானா, நாம் துதிக்கிற கிறிஸ்தவங்களை மாத்திரம் இல்லை, நம்முடைய துதி எதுக்கு அப்புறம் வரணும்னு கேட்டிங்கன்னா, லைஃப் வேத வசனத்தை நான் காத்துக்கொண்டேன், வேத வசனத்தை நான் கை கொண்டேன், வேத வசனம் என்னோடு தியானிக்கிறேன். அதனால தான் பாருங்கள், ஒரு மனிதனுடைய காரியத்தை வந்து சொல்லும்போது, கர்த்தருடைய வசனத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன், கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறவன் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் வாசிக்கிறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க, இந்த வாரம் அங்கே ஒழிஞ்சேதேன், இந்த வாரம் இங்கே ஒழிஞ்சேதேன், அந்த வாரம் அங்கே ஒழிஞ்சேன், இந்த வாரம் அமெரிக்காவில் பிரசங்கம் பண்ணேன், அடுத்த வாரம் ரஷ்யாவில் பிரசங்கம் பண்ணேன், அடுத்த வாரம் ஆப்பிரிக்காவில். நல்லது, கண்டங்கள்லாம் சுற்றுங்க, பிரசங்கம் பண்ணுறவன் இல்லை, வசனத்தை தியானிக்கிறவன், வாசிக்கிறவங்க இருக்காங்க, அதை பிரசங்கம் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் எவனுடைய காரியம் வாய்க்கும்னு கேட்டிங்கன்னா, வசனத்தை தியானிக்கிறான், உட்கார்ந்து யோசிக்கிறான், வசனத்தை தியானிக்கிறான், அவனுடைய காரியம்தாங்க வாய்க்கும். ஒரு ஊழியக்காரன் நினைட்டு வந்தார், பாஸ்டர் நான் உங்கள் பிரசங்கத்தை ரொம்ப நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன், பாஸ்டர் கேட்டுக்கிட்டே இருக்கேன், இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஒரே வசனத்தை நீங்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் வேற மாதிரி பேசுனீங்க, இந்த வருஷம் நீங்கள் எப்படி புதுசாக பேசுகிறீங்க, ஒரே வசனத்தை எப்படி நீங்கள் பல விதத்தில் நீங்கள் புதுசு புதுசாக எடுக்கிறீங்க. நான் சொன்னேன், உட்காந்து பாருங்க,
உட்கார்ந்து பாரு, தியானிச்சு பாரு, அந்த வசனத்தை யோசித்து பாரு, வாசிக்கிட்டே போகாது. முதலாவது வாசி, ரெண்டாவது வாசித்ததை தியானி, தியானிச்சதை அபியாசப்படுத்து, நட. நீ தியானிக்க ஆரம்பிச்சிட்டியானா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நீ யாராக இருப்பேன்னு கேட்டிங்கன்னா, உனக்குள்ள அக்னி மூலம், அக்னி மூலமானால் நீ யாராக இருப்பேன்னு கேட்டிங்கன்னா, ஜபிக்கிறவனாக இருப்ப. நீ ஜபிச்சு பாரு, தேவனாக மகிமுண்டாவதாக. வேத வாசிப்போம், ஜபமும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்துருமானா அங்கே கிடைக்கிறது கேட்டிங்க, அடுத்த ரெவலேஷன். நான் சொல்வேன், இன்றைக்கு ஆவியானவர் இன்றைக்கு கிருபாசன தண்டையில் சேர கடவோம் என்று சொன்ன எதுக்கு நீ கேட்டிங்கன்னா, அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கறதுக்கு. மெல்லிய சத்தம், ஆசிரிப்பு கூடாரத்துக்கு வெளியே நிறைய பேர் உட்காந்துருக்கான், லேவியன் எல்லாம் உட்காந்துருக்கான், ஆனால் யாருக்குமே கேட்காது. யார் கேட்கும்னா, அந்த கிருபாசன தண்டையில் போகும்போது மெல்லிய சத்தத்தில் கர்த்தர் மோசையோடு பேசுகிறார். மோசையை கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறான், அதை தனக்காகவும் எடுத்துக்கொண்டான், அந்த வார்த்தையை ஜனங்களுக்காகவும் சொன்னான். அது இருபுறம் கற்குள்ளது. வசனம் கேட்குறவன முதலாவது விட்டோம், ரெண்டாவது எதிரிலோன்னு விட்டோம், ரெண்டு பேரையும் விட்டோம். வசனம் வெறும் பிரசவிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, அது ரெண்டு பக்கமும் சொல்கிறவனையும் வெட்டும், கேட்குறவனையும் வெட்டும், ரெண்டு பேரையும் வெட்டி தெளிரும். அது இருபுறமும் கருக்குள்ளப்பட்டேன், அது ஒரு புறம் கருக்குள்ளப்பட்டேன் இல்லை, ரெண்டு பக்கமும் வெட்டும். என்னையும் ஆராய்ஞ்சு பார்க்கணும், என் வாழ்க்கையை நான் சோதித்து பார்க்கணும். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி உம்முடைய மெல்லிய சத்தத்தை என் காதுகள் கேட்கத்தக்கதா, இழைப்பாதல்ல பிரவேசிக்கணுமானா, நான் ஜாக்கிரதையாக இருக்கிறவன் மாத்திரம் இல்லை, நான் அறிக்கை பண்ணுறவன் மாத்திரம் இல்லை, உங்களுடைய மெல்லிய சத்தத்தை என் காதில் கேட்கக்கூடிய அளவில் அந்த கிருபாசன் வருகிறவனாகவும் என்னை மாற்றுங்க என்று ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி. ரட்சகா, எல்லா பிரஸ்தாபத்தை காட்டிலும் உம்முடைய வசனத்தை நீர் முக்கியப்படுத்திருக்கிறீங்க அப்பா. உம்முடைய இரக்கமுள்ள கரத்திலே அடியான் வைக்கிறேன். தேவரீர் தயவாய் இறங்கி தம்முடைய ஜீவனை விளங்க செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். நாங்கள் வசனத்தை வாசிக்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, வசனத்தை பிரசவிக்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, வசனத்தை கொண்டு மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அந்த வசனத்தை தியானித்து எங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக்கி அந்த வசனம் எங்களுக்குள்ளே அக்னியை மூண்டும், அந்த வசனத்தினால் உண்டான அக்னியினால் நாங்கள் நம்முடைய முகத்தை நோக்குகிறவர்களாய் ஜபிக்கிறவர்களாய். ஆண்டவரே, அந்த யோபிலே சொன்னது போல, நீர் வசனத்தை கேட்டு இருதயத்தில் வைத்து கொண்டால் உன் அக்கிரமத்தை தூரமாக்குவீர், கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும், நீர் திரும்ப கட்டப்படுவீர், நீ கர்த்தரிலே மகிழ்ச்சியாயிருப்பீர், உங்களுடைய முகத்தை நீர் மாசில்லாமல் ஏறெடுப்பீர், உங்களுடைய கையினுடைய சுத்தத்தினாலே அநேக தப்பிப்போவார்கள் என்று எழுதியிருக்கிறது போல, எங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை மாற எனக்கு உதவி செய்யும், நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிஏ ஆவடி என்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் aca.avadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9380411
7774 கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.